தமிழகத்தில் காதி விற்பனை கடந்த 9 ஆண்டுகளில் உயர்ந்துள்ளதாக பாஜக தேசிய மகளிர் அணித் தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் டவுன் ஹால் பகுதியில் உள்ள கதர்பவன் அங்காடியை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் இதனை தெரிவித்தார். இன்று இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடிய பொருட்களுக்கும் இம்மாதிரி வோக்கல் உள்ளூர் பொருட்களுக்கு நாம் குரல் கொடுப்போம், ஆதரவு கொடுப்போம் என்பதன் மயிலாக உலக நாடுகள் மத்தியிலே இந்திய பொருட்களுக்கான தனித்துவமான ஒரு மார்க்கெட்டிங் உருவாக்குவது மட்டுமல்ல, இதன் வாயிலாக நாட்டினுடைய முன்னேற்றத்தையும் உறுதிப்படுத்துகிறார் பிரதமர். அவரே ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இருக்கிறார். G20 மாநாட்டுக்கு வரக்கூடிய எல்லா விருந்தினர்களுக்கும் நம்முடைய நாட்டில் நம்முடைய பாரம்பரிய முறையிலே அந்தந்த பகுதிகளில் கிடைக்கக்கூடிய பொருட்களைத்தான் பரிசளித்தார். அது மட்டுமல்ல, அவர் அயல்நாடுகளுக்கு செல்கின்ற பொழுது கூட அங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நம்மூரில் கிடைக்கின்ற நம்மூரிலே தனித்துவம் மிக்க கைவினை பொருட்களை எல்லாம் பரிசாக கொடுப்பதை அவர் வழக்கமா வச்சிருக்கார். நம்முடைய தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் கூட இங்க பித்தளையிலே செய்யப்படக்கூடிய உலோக சில சிற்பங்கள், கல் சிற்பங்கள், மர சிற்பங்கள், அதே போல பாண்டிச்சேரி பக்கத்துல செய்யக்கூடிய மண் சிற்பங்கள், இவை எல்லாமே இன்னைக்கு உலக அரங்கில வந்து அதனுடைய விற்பனையை வந்து அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பாரம்பரிய தொழிலாளர்களுடைய வாழ்நாளை அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காகத்தான் விஸ்வகர்மா யோஜனாவையும் சேர்த்திருக்காரு. அவரோட ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்துட்டீங்கன்னா நாட்டினுடைய பொருளாதாரம், குறிப்பாக கிராமப்புற ஏழைகளுடைய மேம்பாடு அப்படின்னு எல்லா விஷயத்திலையுமே அதை வந்து நம்ம பார்க்க முடியும். ஆகவே இந்த நாளில், ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாளில், நம்முடைய சுதேசி பொருளாதாரம் இந்திய நாட்டில் தயாரிக்கப்படக்கூடிய பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த விற்பனையை அதிகப்படுத்தி இந்த தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு உதவி செய்வோம் என பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.